ஸோ ஓகே கேஸ் பேக் தான் வீடியோ. ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னை மீனம்பாக்கம்ல இருக்க ஏர்போர்ட்டோட வேறு லெவல் அப்டேட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நிறைய அப்டேட்ஸுங்கிறது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் நியூ டெர்மினலோட கன்ஸ்ட்ரக்ஷனோட அப்டேட்ஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. Attention passengers, we've now reached our destination. We hope you enjoyed the flight and have a nice day. So okay guys, so first point என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல போகும்போது நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட வால்ல பார்த்திருப்பீங்க. அங்க எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா பண்ணிருப்பாங்க. நாங்க நிறைய பேர் வந்துருவோம்னா பிளேன் ஸ்பாட்டிங்குமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அந்த செவரி கிட்ட நின்றா வந்துட்டு பிளேன்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகுறது டேக் ஆஃப் ஆகுறது எல்லாமே தெரியும். ஸோ அங்க நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி போய்கிட்டு இருக்கும் அங்கே ஓகேங்களா. ஸோ வந்துட்டு தோண்டி போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மாதிரி போயிட்டுருக்கும். அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 1 month தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்குங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க என்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அதை வணக்கம் சென்னை அப்படின்னு போட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாதிரி வச்சு ஃபவுண்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. அண்ட் நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வைக்க போகிறாங்க ஓகேங்களா. ஸோ திருவள்ளுவர் ஸ்டாச்சு அதை சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ஃபவுண்டன் மாதிரி ஒரு சின்ன கார்டன் ஏரியா மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க ஏர்போர்ட் வால்கிட்ட. ஸோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. பிகாஸ் பை ரோட் சென்னைக்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் இந்த ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணி தான் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் சென்னை ஏர்போர்ட்டை. ஸோ சென்னை ஏர்போர்ட் வால் ஒன் ஆஃப் த லைக் ரொம்பவே அட்ராக்டிவான பிளேசஸ் அது. பிகாஸ் ஃப்ளைட்டை பார்க்குறதுனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் ஃப்ளைட்டை பார்க்குறது பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பாட்ஸுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சிட்டில் இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வேணும்னா வந்துட்டு நீங்கள் அதில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆர் அப்ளிகபிள் ஓகேங்களா. ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜர் சார்ஜிங் பாயிண்ட் இது எல்லாமே வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் இப்போ தான் இது வந்துட்டு இந்த வீக் தான் ரீசெண்டாக வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்திருக்க ஒரு இது. அண்ட் இப்போ நீங்கள் ப்ரெசெண்டாக நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு புது டெர்மினலுங்கிறது கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெர்மினலோட அப்டேட்டுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் பேகேஜ் ஸ்க்ரீனிங் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேகேஜ் பெல்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த அப்டேட்டு. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேலே வந்துட்டு டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்தியன் கல்ச்சரை வந்துட்டு டெபிக் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் லைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டெர்மினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ரெடி ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இயரனுக்குள்ளே கண்டிப்பாக இந்த டெர்மினல் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்க்கலாம் மேலே ரூஃப் டாப்லராக வந்துட்டு நல்ல ஒரு இந்தியன் கல்ச்சரை டிசைன் பண்ணி. ஸோ உள்ளே வந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆம்பியன்ஸுங்கிறது கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது டெர்மினலை வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு டெர்மினலோட அவுட்டர் லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிளாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேகேஜ் பெல்ட் ஏரியாமே ரெடி ஆகிட்டு இருக்கு, லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அரைவல் செக்இன் ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது முடிஞ்சிச்சு, இன்னும் பேட்ச் ஒர்க்ஸ் தான் இருக்கு. ஸோ ஸோ வந்துட்டு ரொம்பவே இந்தியன் ட்ரெடிஷனாக இருக்கும் போது ஸோ நம்ம நிறைய வீடியோஸ்ங்கிறது போட்டிருக்கோம் முன்னாடியே. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா வந்துட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டருமே வரப்போகுது அண்ட் ஒரு ஷாப்பிங் மாலுமே வரப்போகுது. அண்ட் யா, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஸ்க்ரீன்ஸுங்கிறது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இருக்க ப்ரெசன்ட் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு வேறு லெவல் ஆக போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இன்னும் பொறுத்திருந்து உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் பற்றி நிறைய வீடியோஸ் வேணும்னா உங்கள் சென்னை ஏர்போர்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு தனியாகவே பிளேலிஸ்ட் செக்ஷனுங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சென்னை ஏர்போர்ட் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா அப்கமிங் டேஸ்லேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட் அண்ட் தட்ஸ் வீடியோ ஃபார் டுடே. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ். தேங்க் யூ.